தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அப்படிங்கிறமா தமிழ்நாட்டு தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு பணி வேண்டுங்கிறது தான் என்னோட நீண்ட நாள் கோரிக்கையாக நாம் போட்டுருக்கோம் அது பிறருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாதுங்கிறது இல்ல கிராமத்துல தமிழ் வழி கல்வியில பஞ்சாயத்து போர்டில் படித்தவர்களாலும் கூட அத்தனை போட்டித் தேர்வுகளும் வெற்றி பெற முடியும் தமிழக அரசு பணிகளிலே தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு மட்டுமே அரசு பணி அங்கிற மாதிரி சொல்லணும் ஆனால் சர்வாதிகார போக்கா ஒரு ஊழலற்ற லஞ்சலா மஞ்சமற்ற ஒரு வெளிப்படையான ஒரு அரசு நிர்வாகம் கிடைப்பதற்கு ஒரு சாத்தியம் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் பள்ளியிலே படிக்கும்போது தனியார் பள்ளிகளுக்கு போகிறீங்க ஒரு கான்வெண்ட்டில் படிக்கங்க வர ஒருத்துக்கு போகிறீங்க அவங்க தான் மிகச்சிறந்த கல்வி கிடைக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் உயர் போது அதே தனியார் கல்லூரிகளுக்கு போக வேண்டியது தானே தாய்மொழி கல்வியை பயின்றவர்கள் அதுவும் தமிழ்மொழியே பயின்றவங்க தமிழ்நாட்டு பொறுத்தவரை இல்லை பயின்றவங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை தாருங்கள்னு சொல்லலை முழு முழுமையாக அவங்களுக்கு தாருங்கள் முன்னுரிமை இல்லை பட்டம் படிக்கிற போது பட்டம் மேற்படிப்பு படிக்கிற போது அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற போது தமிழ் எடுத்து விட்டு நானும் தமிழ் வழியை கல்வி பயின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு விதத்தில் மன்னிக்கிறோம் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கிறோம் அது ஒரு விதத்தில் இது எப்படி போட்டி தருவது நீங்க வந்தீங்களா இவ்வளவு கணித அறிவு இவ்வளவு பொது அறிவெல்லாம் படிச்சுட்டு நாங்கள் போனா அதுக்கான பணிகள் அதுவும் இருக்காது ரொம்ப சாதாரண பெரும்பாலும் இருக்காதுங்க பெரும்பாலும் இருக்காது என்னென்னு இப்போ நீங்க சொல்கிற இந்த கணித அறிவு மற்ற அறிவு எல்லாம் ஏதோ ஒரு அவர்களை வந்து வடிகட்டுவதற்கான ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் தான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கோம் திறனை அறிவதற்கான ஒரு ப்ராசஸ் தான் அது திறனை அறிவதற்குங்கிறத விட இன்னும் கொஞ்சம் மோசமா சொல்லணும் அப்படின்னா வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆணுங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது நிகழ்வில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி மரியாதைக்குரிய திரு பாஸ்கரன் கிருஷ்ணபூர்த்தி இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லமாக இருக்கீங்களா மிகவும் நலமாக இருக்கேன் ஆதன் நேர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமான நல்வாழ்த்துகள் பாராட்டுகள் பெரிதினும் பெரிதுகள் பிரமாதமான ஒரு வரி ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி நம்ம நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமான ஆளுமைகளை நம்ம அழைச்சி பேசுறது வழக்கம் அதே போல் மிக முக்கியமான ஒரு தலைப்புகளில் அதுவும் சமூகத்தில் ஒரு அதிர்வல்களை உண்டாக்கக்கூடிய ஒரு தலைப்புகளை நம்ம பேசுகிறது வழக்கமான ஒரு விஷயம்தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையில ஒரு மிக முக்கியமான ஒரு மசோதா நிறைவேற்றிருக்கிறதுக்கு பாஸ் பண்ணி இருக்காங்க என்னன்னா தமிழ் வழியில் படித்தவருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அப்படிங்கலாமா என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இந்த மசோதா போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எடுத்தடுப்பு எந்த ஒரு அரசியல் கலப்பும் இல்லாமல் சொல்லுகிறேன் தமிழக அரசை நாம் மனமாற பாராட்ட வேண்டும் என்ன தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இந்த மசோதாவை பத்தி சொல்றதுக்கு முன்னால சில செய்திகளை நம்ம சொல்லி ஆகணும் தமிழ்நாட்டில் தமிழ் வழி படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு பணி வேண்டும்ங்கிறது தான் என்னோட நீண்ட நாள் கோரிக்கையாக நாம் முடிச்சுட்டு இருக்கோம் அது பிறருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாதுங்கிறது இல்லை இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டுங்கிறதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்டு தனிப்பட்ட ஒரு விவரமாக இருந்தாலும் கூட அது பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இப்போ வந்துடுச்சு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே மிகவும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட ஒரு மாவட்டமாக இருப்பது விழுப்புரம் மாவட்டம் தொடர்ந்து அப்படி வந்துகிட்ருக்கு விழுப்புரம் மாவட்டமும் வேலூர் மாவட்டமும் தொடர்ந்து கல்வியில் ஒரு பிற்படுத்தப்பட்ட மாவட்டமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது மாதிரியான ஒரு மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து போர்டு ஸ்கூலில் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு முழுக்க முழுக்க தமிழ் வழிக் கல்வி பயின்றடுவேன் முதல் வகுப்பிலிருந்து தொடர்ந்து தமிழ் வழி கல்வி அதுக்கு பிறகு அரசு கலைக்கல்லூரிக்கு போகிறோம் விழுப்புரத்துக்கு தொடர்ந்து தமிழ் வழியிலே படிக்கிறோம் பணிக்கு போகிறோம் மொத்தம் பதினாறு போட்டித் தேர்வுகள் பதினாறு போட்டித் தேர்வுகளுமே நான் வெற்றி பெற்றேன் சரிங்களா இது என்னுடைய சாதனை இல்லை அதுக்காக சொல்ல வரேன் தயவுசாக அப்படி யார் தடுப்பிட முடியும் அப்படி வச்சுக்க வேண்டாம் ஒரு கிராமத்தில் தமிழ்மொழிக் கல்வியில் பஞ்சாயத்து போரில் படித்தவர்களாலும் கூட அத்தனை போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெற முடியும் இது என்னுடைய என்னுடைய சுய அனுபவம் இருக்கேன் அப்புறம் மத்திய அரசு பணிக்கு போனேன் அதுக்கு முன்னால் ரயில்வேல இருந்தேன் ஆனால் எங்கேயுமே பணித்திறன் என்று வருகிற போது யாருக்கும் நான் சலித்ததாக எனக்கு தெரியல நான் மீண்டும் சொல்றேன் என்னோட தனிப்பட்ட சாதனை இல்லை இது ஓகே அப்போ தமிழ் வழிக் கல்வி நமக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் தந்திருக்கிறது அதற்காக தான் திரும்பவும் சொல்றேன் வரைக்கும் என்ன பெற்று சொன்னெல்லாம் மறந்துடுங்க தமிழ் வழி கல்வி நமக்கு வேண்டிய அத்தனை திறமைகளையும் தருகிறது இன்றைய காலத்துக்குமே பொருந்துமா தமிழ் வழி கல்வியை மட்டுமே எல்லாவற்றையும் நம்ப முடியும் மிக நிச்சயமாக முடியும் நான் வந்து தமிழ் வெறியன் மாதிரிலாம் எனக்கு அம்சிக்க விரும்பலை ஆனால் மிக நிச்சயமாக தமிழ் மொழி ஒரு தனியாக ஆர்வம் கொண்டு இருக்கிற தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தமிழால் முடியாதது எதுவாலும் முடியாதுங்கிறதுலாம் ரொம்ப ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு எப்போதுமே ஆனால் நாம் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பணியை சரியாக செய்யாமல் போயிட்டோம் தமிழ்மொழியில் அதை கொண்டு வராமல் விட்டது நம்முடைய தவறு தமிழ் மொழியும் தவறு இல்லை நல்லா ஞாபகம் வச்சுப்போம் தமிழ்மொழியில் முடியும் ஆனால் நம்ம செய்யலை அதனால தமிழ் கிழை சற்றே கீழேங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றம் உருவானது உடைச்சாகணும் அது உடைக்கணும்னா மூன்று விவர நிலைகளில் நமக்கு வந்து மிகவும் தீவிரமாக நாம் பணியாற்ற வேண்டும் நான் தனிப்பட்ட முறையில கருதுறேன் ஒன்று குறைந்தபட்சம் தமிழக அரசு பணிகளிலே தமிழ் வழிக் கல்வி பயின்றர்களுக்கு மட்டுமே அரசு பணி அங்கிற மாதிரி சொல்லணும் சொல்றது கரெக்ட் அது சர்வாதிகார போக்கு அப்படிங்கிறத விட அரசியல் சாசனம் வகுத்திருக்கிற சில விதிகளுக்கு அது முரணானதாக இருக்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்திய குடிமகன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த இந்தியன் சிட்டிசன் கேன் அப்ளை ஃபார் எனி பர்டிகுலர் ஜாப் போஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது அதிலிருந்து மீறி வருகிற பொழுது நம்ம அரசியல் சாசனத்தை சற்றே மீறுவதாக இருக்கிறது அப்படிங்கிற போது அதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தோம் ஓகே என்ன அப்படின்னா இப்போது கூட அரசாங்கம் தமிழக அரசு சொல்கிற போது இருபது சதவீதம் வந்து தமிழ் வழி கல்விகளுக்கு தர முடியும் அப்படின்னு நமக்கு அப்படி கூட வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு கூடுதலாக இருபது மதிப்பெண்கள் கூடுதலாக முப்பது மதிப்பெண்கள் வழங்குவதை அரசியல் அரசமைப்பு சட்டம் தடுத்து விட முடியாது அது தடுத்து விட முடியாது தர முடியும் அதுலேயும் என்னுடைய கோரிக்கை தொடர்ந்து ஊடகங்களும் சொல்லிகிட்டே வரேன் கடந்த இருபது ஆண்டாக சொல்லிட்டு வரேன் அதுலேயும் கிராமப்புறங்களிலிருந்து தமிழ் வழி கல்வி பயின்று வந்த முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞர்களுக்கு நான் இளைஞி அப்படி தான் இருக்கிற இளம்பெண் அப்படி தான் இளைஞர்களுக்கு குறைந்தபட்சம் முப்பது மதிப்பெண்கள் நாற்பது மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்குகிற காரணத்தினால அவர்களால் உள்ளே அரசு படிக்க வர முடியும் இது வரல நீங்கள் யோசித்து பாருங்களேன் நம் தமிழ் வழிக்கு முக்கியத்துவம் தருகிறோங்கிறது கூட இரண்டாவது பட்சம் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் தான் அவன் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பல கிராமங்களில் போயிட்டு போது முதல் தலைமுறை பட்டதாரியாக தமிழ் வழியில் படித்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சோஷியல் கமிட்மெண்ட் இருக்குது பாருங்களேன் அபாரமாக இருக்குது பிரமாதமாக இருக்குது நீங்கள் அவங்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு தரக்கூடாது இப்போ நம்ம நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம் நாம் இப்போ மறைமுகமாக கூட அரசியல் பேசுவதில் விரும்புகிறது என்ன நம்ம சிஸ்டம் சரி செய்யணும் அப்படி பேசிட்டு இருக்கோம் இல்லையா இந்த சிஸ்டம் சரி நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம்ங்க இந்த கிராமப்புற இளைஞர்கள் முதல் தலைமுறை இளைஞர்கள்லாம் கொண்டு வந்து நீங்கள் அரசு பணியில் உட்கார வச்சு பாருங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் நாம் என்ன வேண்டும் என்று எதிர்பார்க்குறோமோ ஒரு ஊழலற்ற லஞ்சலாவஞ்சமற்ற ஒரு வெளிப்படையான ஒரு அரசு நிர்வாகம் கிடைப்பதற்கு ஒரு சாத்தியம் எங்கே இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு கொடுங்க கிராமப்புலிட்டு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்ற கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் சம்பளத்தை அவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது என்னென்னா அரசு பணியிலே எனக்கு ஒரு இடம் கொடுங்க நான் ஒரு அங்கம் வகிக்கிறேன் இந்த மக்களுக்கு நான் உதவுகிறேன் அப்படிங்கிற போது அவர்களுக்கு கூடிய அந்த ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருக்குல்ல அது யாருக்குமே வர முடியாது இப்போ நீங்களோ அல்ல நானும் நம்மளோட தோகலோ யாராக இருக்கட்டும் நான் போய் ஒரு அரசு பணியில இருக்கேன் என்னிடம் வரக்கூடிய அந்த என்னிடம் அந்த அரசு பணிக்காக வரக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அரசு அரசு அரசுலாம் வரக்கூடியங்க அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என் பகுதியை சேர்ந்தவர்கள் என்னோடு பழகியவர்கள் என்னோடு விளையாடியவர்கள் என்னோடு படித்தவர்கள் நான் வந்து வேற எதையும் வச்சு சொல்லலை உறவு முறை வச்சுலாம் சொல்லலை என்னோடு பழகி அவர்களுடைய உணர்வுகளை என்னால் தான் புரிந்து கொள்ள முடியும் அவங்களோட கஷ்டத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்போது எனக்கு வேறு விட எனக்கு மிகப்பெரிய மனநிறைவு என்ன தெரியுமா என் கூட படித்தவங்க அவங்களோட அம்மா அவங்களோட அப்பா அவங்களோட தாத்தா பாட்டிலாம் வருகிற போது ஏதோ என்னோட அரசு பணியை கொண்டு அவங்களுக்கு உதவ முடியும் வச்சுங்களேன் இதை விட என்ன ஒரு மனநிறைவு தர முடியும் உங்களுடைய முதல் கோரிக்கை அதை சொல்லிருக்கீங்க சார் இரண்டு மூன்றாவது கோரிக்கை இரண்டாவது அரசு பள்ளிகளிலே படித்து வர்றவர்களுக்கு தான் அரசு பணியில் இடம் தர வேண்டும் நான் இப்போ வந்து தமிழ் வழிகல்வி வந்து வெளியே வரேன் ஓகே தமிழ் வழி கல்விங்கிறது வேண்டும் அதாவது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு தான் அரசு பள்ளிங்கிறது சொல்லிட்டு அரசு பள்ளியில் அரசு பள்ளிகள் அரசு பள்ளிகள்ங்கிற மூன்று நிலைகள் இருக்கு உங்க ஊராட்சி மன்றங்கள் நடத்தக்கூடியது பஞ்சாயத்து போர்டு முனிசிபல் ஸ்கூல் அப்புறம் கார்பரேஷன் நடத்தக்கூடிய கார்பரேஷன் ஸ்கூல் மூன்றாவதாக அரசு பள்ளிகள் இதுல இருந்து இருக்காங்க இல்லையா அவங்க எந்த வழி கல்வியில் படிந்தாலும் பரவாயில்லை இப்போ அங்கெல்லாம் கூட ஆங்கில வழி கல்விகள் ஆனால் அவர்களுக்கு இரண்டாவது முன்னுரிமை அவங்களுக்கு கொடுங்க அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு தான் அரசு பள்ளியில் கூட இருக்கேன் மிகப்பெரிய அது கேட்க அது ஏன் நம்ம பண்ணக்கூடாது அதில் மூன்றாவது இன்னொன்று நிலையில நான் கேட்டேன் இப்போ மருத்துவக் கல்லூரி ஆகட்டும் பொறியியல் கல்லூரி ஆகட்டும் அங்கே வருகிற போது எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங் முதல்ல அரசு நிறுவனங்கள் தான் அரசு கல்வி நிறுவனங்கள் தான் முதல்ல நிரம்பிடும் ஆமா சரிங்களா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் பள்ளியிலேயே படிக்கும்போது தனியார் பள்ளிகளுக்கு போகிறீங்க ஒரு கான்வெண்ட்டில் படிக்கிறங்க வேறு ஒருத்துக்கு போகிறீங்க அவர் நான் தப்பு சொல்லலை நீங்கள் அங்கே படிங்க ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் அங்கே போய் சேர்கிறீங்க அங்கே தான் மிகச்சிறந்த கல்வி கிடைக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் உயர்கல்வி போது மாதிரி தனியார் பள்ளிகளுக்கு போக வேண்டியதானே தனியார் நிறுவனங்கள் தனியார் கல்லூரிகளுக்கு போக வேண்டியதானே ஏன் அங்கே வந்து போட்டி போடுறீங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு உள்ளாட்சி மன்றங்களும் இருக்கக்கூடிய அந்த ப பள்ளிகளில் படித்தவர்கள் பஞ்சாயத்து போர்டில் படிக்கிறாங்க முன்சிபல் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் அரசு கல்லூரியில் இடம் கொடுங்களேன் அவங்கள முழுவதுமாக உங்களால் இடம் கொடுக்க முடியும் ஏன் அவர்களை தள்ளி வைத்து விட்டு அங்கே வருகிற போது மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க தமிழகத்திலே மிகச்சிறந்த பள்ளிகளாக எதுவும் இருப்பதாக சொல்ல சொல்லப்படுகின்றனவோ அங்கே வருகிற மாணவர்கள் தான் முதலியாக நேரடியாக அங்கே போகிறாங்க அது ஐஐடியிலேருந்து ஐஐஎம்லேருந்து அப்புறம் கவர்மெண்டோட மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து கவர்மெண்ட்டோட இன்ஜினியரிங் காலேஜஸ்லேருந்து அது எல்லாமே அரசு கல்வி நிறுவனங்கள் வருகிற போது கல்வி நிறுவனங்கள் போது உயர்கல்வியெல்லாம் அவங்களுக்கு போது அவங்க நம்ம ஆக வேண்டும் நான் யாருக்கும் எதிராக இல்லை இது யாருக்கும் எதிரான வாசகம் அல்ல ஆனால் சிலருக்கு ஆதரவான ஒரு வாசகம் என்ன சொல்கிறேன் இவங்க அரசு பள்ளிகளை படித்தாங்க அரசு கல்லூரியில் இடம் கொடுங்க இந்த இந்த முழு சுயற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசு பள்ளிகளில் படித்திருப்பார்கள் அரசு கல்லூரிகள் படித்திருப்பார்கள் அரசு பணிக்கு வருகிறார்கள் இந்த சுயற்சி சரியாக இருக்குல்ல ஏன் நீங்கள் வந்து உடைக்கணும் பார்க்குறீங்க ஏன் நீங்கள் பிரேக் பண்ணணும் பார்க்குறீங்க அரசு கல்லூரிகளில் வராங்களா முதல்ல அரசு பள்ளியிலேருந்து இருந்து வரவங்களெலாம் நிறைவு செய்ததுக்கப்புறம் மிச்சம் மீது இடம் இருந்தால் பிறருக்கும் தாருங்கள் வேண்டாம் சொல்லலை அதே மாதிரி அரசு பணிக்கு வருகிற பொழுது அரசு பள்ளி அரசு கல்வியிலிருந்து வருகிறவங்களுக்கு தாய்மொழி கல்வி பயின்ற அதுவும் தமிழ் பயின்றவர்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை இல்லை பயின்ற வந்தவங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை தாருன்னு சொல்லல முழு முழுமையை அவங்க தாருங்கள் முன்னுரிமை இல்லை தாருங்கன்றீங்க அங்கே உங்களுக்கு போதுமான இடங்கள் நிரம்பவில்லை என்று சொன்னால் பிறருக்கும் தாருங்கள் அப்படின்னு கேட்குறோம் இது வந்து ஒரு 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 அராஜகமான ஒரு கோரிக்கை இல்லை ஏன்னு எல்லாவற்றையும் மீறி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க தமிழ் மொழியிலே படித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார்கள் தன்னுடைய தாய்மொழியிலே படித்திருக்கிறார்கள் அரசு பள்ளிகளே படித்திருக்கார்கள் போது அவர்கள் இரண்டாம் பட்சமாக நடத்துகிற ஒரு போக்கு பொறுக்கிறவங்க ஒரு அச்சம் இருக்கு தமிழக அரசு ஏற்கனவே அரசு பணிகளில் இது போன்ற ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களா மற்ற மாநிலங்களா இதுக்கு நமக்கு முற்போக்கு நினைக்கிறீங்களா இல்லை சிலமா இது முற்போக்கு பிற்போக்குங்கிறதே இல்லைங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய என்னுடைய அறிவு கேட்டிய வரையில் கர்நாடகாவில் இந்த கர்நாடக மொழி படித்தவர்கள் தான் கன்னட மொழி படித்தவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் எல்லா இடத்துலையுமே அப்படிங்கிறது அரசியல் முதற்கொண்டு எல்லாத்துலையுமே கன்னட மொழியில் இருக்கிற கன்னட மொழி பேசுகிற கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு முன்னுரிமை இருக்கிறது சரி சரிங்களா கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் அதிகமாக இல்லை தமிழாகவும் ஆந்திராவும் ஏறத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது நம்ம எப்படி இங்கே தமிழை புறக்கணித்து ஆரம்பித்தோமோ அதே மாதிரி அங்கே தெலுங்கு புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறந்து கொண்டே மீண்டும் தெலுங்கு திரும்புறாங்க திரும்ப கற்றுக்காங்க இப்போ சில மாநிலங்கள் அப்படி இருக்கு சில மாநிலங்கள் இப்படி இருக்கு இது முற்போக்கு பிற்போக்கு அப்படிங்கிறத விட நானும் ஒரு அலட்சியம் தான் நான் பாக்குறேன் பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு திருமாதைக்கே வரும் டிஎன்பிசிக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை என்னென்னு தமிழ் வழி கல்வி பயின்றவளுக்கு முன்னுரிமை இருபது சதவிகிதம் சொல்லியிருக்காங்க அந்த வேலை வாய்ப்பில் டிஎன்பிசியில ஆனா பல பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பட்டம் படிக்கிற போது பட்டம் மேற்படிப்பு படிக்கிற போது அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற போது தமிழை எடுத்து படுத்தி விட்டு நானும் தமிழ் வழியை கல்வி பயின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு விதத்தில் மன்னிக்கிறோம் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கிறோம் அது ஒரு விதத்தில் தமிழக அரசு மீதும் தமிழ் மக்கள் மீதும் நடத்தப்படுகிற ஒரு மோசடிங்கிற ஏன் முதல் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரையில் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஆங்கிலத்தில் படித்து விட்டு சரிங்களா டிஎன்பிஎஸ்சில் இது மாதிரினாக ஒரு முன்னுரிமை கிடைக்கும் என்பதற்காக ஏற்கனவே உங்களுக்கு வேறு எதாவது படிச்சுருந்தா கூட போய் கடசமான ஸ்கோர்ஸ் போய் தமிழ் படிக்க படிக்கலாம் சரிங்களா படித்து பாஸ் பண்ணிட்டு வந்து நான் தமிழ் படிச்சிட்டேன் நீங்கள் முதல் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இப்போ நான்லாம் அப்படி தான் படித்தேன் ஆனால் அவனாலேருந்து நான் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சது எட்டாம் வகுப்பு வரும்போது தான் சரிங்களா எனக்கு முழுக்க ஏபிசிடி டிசல்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு படிக்கும் போது தான் தெரியும் அதில் ஒன்றும் அவமானம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அது மாதிரியாக முழுக்க முழுக்க தமிழ் மொழியில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கும் முழுக்க ஆங்கிலத்தில் படிச்சுட்டு தமிழ் எதுவும் வராது பேசவும் வராது ஆனால் தமிழர்கள் கூட நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க அவங்களாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக மேற்படிப்பு வருகிற போது பிஜி வருகிற போது அவன் வந்து எங்கேயோ ஒருத்த ஒரு வழி கல்வியில் போய் நான் தமிழ் வழி கல்வி பயன்ட்றேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வந்து நானும் தமிழ் தான் படித்தேன் எக்ஸாம்பிள் அதை காட்டிடுறாங்க அவ்வளோதான் அதை காட்டிடுறாங்க இல்லையா அப்போது இது வந்து ஒரு இது மோசடிங்கிறது ஒரு தவறான சொல்லாக இருந்தாலும் கூட அதை நான் பயன்படுத்த வேண்டியது இருக்கிறேன் அப்படி இல்லை ஏன்னா நேச்சுரல் நீங்கள் பாருங்களேன் கிராமத்தில் இருந்து ஒரு பஞ்சாயத்து போர்டு ஸ்கூலில் வழி படிச்சுட்டு வந்து வரப்போம் எல்லாத்தையும் கேமராட்டத்தில் படிச்சுட்டு எல்லையே ஏதோ ஒரு பெரிய நகரத்துலையும் தங்கி இருந்துகிட்டு இப்போ வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் தமிழ் மொழி படிச்சுட்டு வந்துருக்க போகும் அப்போ போட்டி சமமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை சாத்தியமே இல்லை அப்போ இவர்தான் மேலே வருவார் சரிங்களா கேட்டால் என்ன சொல்லுவாங்க தமிழ் மொழி கல்வி பண்ணுறேன் இப்போது அந்த மா அது மாதிரி மோசடி நடைபெறாமல் தடுப்பதற்கு இப்போ வழிவகை செய்யப்பட்டிருக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு வரை தமிழ் பயின்று இருக்க வேண்டும் நீங்கள் பட்ட படிப்பு முடிச்சு முடிச்சால் போதாது பட்ட மேற்படிப்பு வரையும் பயின்று இருந்தால் போதாது அப்போது நம்முடைய நோக்கமும் அதுதான் நம்முடைய பயன்பாடும் அதுதான் இரண்டும் இணைகிற ஒரு புள்ளி எங்கே வரும் அப்படின்னா இவர்கள் முழுவதுமாக தமிழ் வழியை பயின்று இருக்க வேண்டும் ஒரு இடத்த மட்டும் தமிழ்மொழி படிச்சுட்டு நான் வந்து கேட்குறேன் அப்படிங்குறது அந்த அது மாதிரி இப்போ யாரும் கேட்கவே முடியாது இப்போ சாத்தியம் இல்லை அதுக்கு சாத்தியம் இல்லை இதே நாம் நீண்ட நாட்களாக கூறியிருக்கிறோம் இப்போது நாங்கள் அப்படிங்கிற போது ஏதோ நாங்கள் ஏதோ ஒரு அமைப்பெல்லாம் இல்லை யாருக்கெல்லாம் இது மாதிரி நாங்கள் தமிழ்மொழி கல்வி படித்து விட்டு தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற ஒரு மனக்குறை இருந்ததோ அவள் அத்தனை பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன் நான் இப்போ அந்த ஒரு மனக்குறை நீங்கி இருக்கிறது இது யார் செய்தாலும் நம்ம வரவேற்க வேண்டியது தான் ஆனால் இதற்கு இத்தனை காலம் பிடித்திருக்கிறேங்கிற ஒரு மனக்குறை தான் நமக்கு இப்போ அது இல்லை இரண்டாவதாக நாம் மீண்டும் சொல்கிறோம் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட ஒரு மிக நல்ல ஒரு கேள்வி என்னென்னு தமிழ் இத்தனும் சாத்தியமாவதற்கு என்னெல்லாம் கா செய்யணும் அப்படி சொன்னால் முதல்ல ஒரு நல்ல விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு இளைஞனுக்கும் இளைஞர்க்கும் தமிழ் வழி கல்வி பயில்வதனாலே வேலை வாய்ப்பு கிட்டுங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாலே தமிழ்மொழிக்கு நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை இது நம்முடைய கடமை சேவைனா ஏதோ ஒது போனா பொண்ணு செய்யக்கூடியதில்லை இது நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகம்னு இருக்குது இல்லைன்னா ஒரு ஒரு பொது விநியோக அலுவலகம் இருக்குது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து வரக்கூடியது அங்கே யார் வர போகிறாங்க நம்மள மாதிரி அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்மொழியில் தான் பேச போகிறாங்க தமிழ்மொழியில் பேச போகிறார்கள் தமிழ்மொழி விட சொல்ல போகிற எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் நம் அஞ்சலகத்தில் போய் இருக்கக்கூடிய இந்த மணியாளர் ஃபார்ம்ல இருந்து இல்லை ஒரு வங்கிக்கு போது நம்ம கூட எந்த ஒரு அறிமுக கடிதம் இருக்கு இல்லையா ஒரு அறிமுக அட்டை இன்ட்ரொடக்ஷன் கார்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்போது எனக்கு என்ன புரியல அப்படின்னா இதை தமிழ் வழங்குவதில் என்ன ஒரு பெரிய தடை இருக்க முடியும் அல்ல என்ன ஒரு பெரிய சவால் இருக்க முடியும் ஒன்றுமே இல்லை ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய அம்மாவோ அல்லது என்னோட தாத்தாவோ என்னோட பாட்டியோ தொலைபேசியில் எடுத்தால் வரக்கூடிய செய்திகள்லாம் ஆங்கிலத்தில் வருகிறது ஏன்னு எனக்கு புரியல நான் பணம் கட்டுறேன் எனக்கு வந்து ஒரு தொலைபேசி இருக்கிறது என்னுடைய தொலைபேசி எனக்கு வேண்டியதும் நான் பேச போகிறேன் அது வரதில்லை என்னுடைய வங்கி கணக்கு என்னுடைய இருப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து கடன் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கணும் எதையோ ஒரு விவரம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அத்தனையும் ஆங்கிலத்தில் வருகிறது எனக்கு ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயமாக ஏதேனும் ஒரு நிறுவனத்துக்கு நான் இங்கேருந்து தொடர்பு கொண்டேன்னா ஆங்கிலத்தில் மட்டும்தான் பதில் சொல்லுவார்கள்ங்கிற போது அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை அதுக்கு காரணம் யாரும் நினைக்கிறீங்க சார் இது வந்து அரசு மட்டும்தான் காரணம்னு அவங்க பொழுப்பை தட்டு கழிச்சிட முடியுமா நம்மளால் இந்த இடத்த பொறுப்பு தட்டி இல்லை இது அரசாங்கத்தின் பொறுப்பு தான் அது வேறு யார் காரணமாக இருந்தாலும் அவருடைய அந்த அந்த பாதைக்கு செல் திருப்பி கொண்டு வர வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்குன்னு இது வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு தெரியாமல் நடக்கணும் சொல்லவே முடியாது பண்ணவே முடியாது நீங்கள் பல பேர் சொல்லிட்டாங்க நான் மட்டும் சொல்லலை பல பேர் சொல்லிட்டாங்க இல்லை உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஜெர்மன் ஒரு ஜெர்மனி நாட்டுக்கு போய்றீங்க அப்படின்னா நீங்கள் ஜெர்மன் மொழியில் தான் பேசாக வேண்டும் ஜெர்மன் தான் இருந்தாக வேண்டும் அது வேறவும் மாற்றே இல்லை ஃப்ரான்ஸை பண்ணுங்க ஃப்ரெஞ்சில் தான் பேசி ஆகணும் ஆக ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த வட்டாரம் சார்ந்த மொழியாக இருக்கிறதோ மக்களின் மொழியாக இருக்கிறதோ அதில் தகவல்களை பகிர்ந்து கொள்வதுதான் முறையானதாக இருக்கும் இங்கே மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மொழியிலே நாம் அத்தனையும் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆங்கிலத்துக்கு எதிரானவன் இல்லை சரிங்களா ஆனால் தாய்மொழியிலே மக்கள் மொழியிலே அதனை பகிர்ந்து கொண்டால்தான் மக்களுக்கு உதவுவதாக இருக்கும் அது சாதாரண தகவல் பரிமாற்றத்துக்கே அப்படி என்கிற போது நீங்கள் வேலை தெரிவிக்கிற போது எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு வார்த்தை பதிவு பண்ணீங்க சார் அதாவது நம்ம வந்து இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் தமிழ் வழியில படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்னா அவநம்பிக்கை சமூகத்தில் படிச்சா வேலை கிடைக்காது சூழ்நிலை இருக்கு இல்லையா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ முழுக்க 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 ஒரு ஒரு சோசிஸ்டேட்டில் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் படித்தவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை தகவல்கள் உன்னுடைய தமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாகரிகமான ஒரு சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே வளர்ந்த ஒரு மனிதன் ஒரு இளைஞனுக்கும் முழுக்க முழுக்க கிராமத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய ஏரியை கொள்ளமும் கண்மாய் தவிர்த்து விரதும் தெரியாத ஒரு சூழ்நிலையை வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு உணவையும் எடுத்து வந்து போட்டி தேர்வு என்று ஒரே தளத்தில் நிறுத்துகிற போது மிக நட்சமாக இவனால் அந்த அளவுக்கு நேரடியாக அவருடன் முடியாதுங்கிறது தான் நிதர்சனம் ஓகே எங்களால் ஏன் முடிந்ததுன்னா அப்போது எங்களுக்கு கிடைத்த கல்வி வேறு நான் சொல்லுவேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பது ஆண்டுக்கு முன்பு எங்களுக்கு கிடைத்த கல்வியெல்லாம் வேறு எங்களுக்கு வந்து பாடப்புத்தங்களை தாண்டியும் பொது அறிவு எங்களுக்கு தானாக வந்து சேர்ந்தது எங்களுக்கு இப்போ அது மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட் திங்குன்னு நிறைய இருக்குது இருக்கு உள்ளங்கையிலேயே உலகமே வந்துருச்சு சார் எப்படி சார் பொது கற்றுக்க முடியாது உள்ளங்கையில உலகம் வந்திருக்குங்கிறது உண்மை சார் ஆனா அந்த உள்ளங்கையில் உலகம் என்று வருகிற தான் பெரிய கஷ்டம் என்னென்னா அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அது துளியூண்டு இருக்கு அவங்களுக்கு வேண்டியாவது உலகளவும் இருக்கு அதுதான் பிரச்சனை அது தேடி எடுக்கணும் இல்லையா இப்போது நீங்கள் வந்து தண்ணி வந்து கை டம்ளரில் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதை கடையில் நிறைய தண்ணி இருக்கு எடுத்துக்கோ அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது

தொ்திரைப்படத்துறையில் என்னென்னா நாங்கள் கேளிக்கை வரி செலுத்த மாட்டோம் ஏற்கனவே ஜிஎஸ்டி செலுத்துகிறோம் கேளிக்கை வரி நாங்கள் ஏன் செலுத்த வேண்டும் இனிமேல் திரைப்படங்களை தள்ளையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கடும் கண்டனம் தெரிவித்து ஒரு கட்டுரை எதுண்டு சென்ற சென்ற வாரம் ஓகே மிகப்பெரிய வந்தது நான் என்ன கேட்குறேன் கேளிக்கை வரின்னு சொல்லி என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் யாருக்கு போதுனா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போகுது வேறு யாருக்கும் இல்லை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போகுது அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அந்த வரி முழுமையாக போய் சேர்ந்தால் தான் உள்ளாட்சி மன்றங்களில் நூலகங்கள் இயங்க முடியும் தான் இருந்தது நாம் செலுத்துகிற இந்த பணத்தை வைத்து உள்ளாட்சி அமைப்புகளை நூலகம் நிறுவ முடியும் என்று சொன்னால் நம் நூலகத்துக்கு தனியாக பணம் கொடுக்குறது நமக்கு மனசு வராது கொடுக்கும் ஆனால் அதே தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வந்து நிறுத்தம் வருவிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை அரசாங்கம் கேளிக்கை வரி போட்டு அதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் தருகிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா உள்ளாட்சி வரி வசூலி பண்ணீங்களே அது நீங்கள் நியாயமாக உள்ளாட்சி மன்னர்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு அரசாங்கத்தை நீங்கள் கேள்வினா அது தார்மீக உரிமை இருக்கிறது உள் கேளிக்கை வரியாக நான் கொடுக்க மாட்டேன் இந்த நான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் திரை திரைய திரைப்படங்கள் வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கிறது எந்த விதையும் நியாயமாகும் அப்போது உள்ளாட்சி உறுப்பினர்களை வலுப்படுத்துவதற்கு நம்ம தயாராக இல்லை உள்ளாட்சி உறுப்பினர்களை நம்ம எப்போது வலுப்படுத்திடுவோம் அப்போது தான் நூலகங்கள் செயல்பட முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூலகங்களில் புது புத்தகங்களே இல்லை எதுவுமே இல்லை அப்போ நான் எப்படி பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் கிராமத்தில் இருக்கேன் என்னுடைய வருமானம் என்னுடைய என்னுடைய வசதிகள் எதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி போவதற்கு வாய்ப்பே இல்லை சாத்தியமே இல்லை அப்போ எனக்கு நூலகத்தில் எல்லாமே கிடச்சிது எனக்கு நான் சிறுவனாக போது எனக்கு வே நேரடியாக என்னால் நூலகத்துக்கு போக முடியும் எனக்கு வேண்டிய அத்தனை நூலகத்தில் கிடைக்கும் எனக்கு எனக்கு கிடைத்ததுக்கு ஒரு மிகச்சிறிய அறிவு எது மூலம் வந்ததுன்னா ஊராட்சி மன்றம் நடத்தி அந்த நூலகங்கள் படித்த அந்த புத்தகங்கள் மூலம் தான் எனக்கு வந்தது அது ஒன்று சந்தேகமே இல்லை இது எனக்கு மட்டும் இல்லை அதுதான் நல்லது ரத்னா டாக்டர் பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களும் இதாக சொல்லியிருக்காங்க என்னுடைய ஊரில் இருந்த பொது நூலகத்தில் இருந்த புத்தகங்களை படித்து தான் நான் இந்த அளவுக்கு உயர முடியுது எல்லோருடைய அப்படி அப்படிதான் இருந்தது அது முழுத்தமாக அரைச்சிட்டிங்க இப்போ அப்போ எப்படி வர முடியும் நீங்கள் உள்ளங்கையில் தர வேண்டாம் உலகத்தை நீங்கள் எங்கள் நூலகத்தில் எங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை வந்து கொடுங்கள் செய்தித்தாள்களை கொண்டு வந்து கொடுங்கள் அப்போ என்னால் நேரடியாக அரசு பணிக்கு போக முடியும் அதை அடைச்சிட்டு ஆனால் இங்கே இருக்கும் எல்லாமே கிடைக்கிது கிராமத்தில் கிடைக்கல நம்ம என்ன தான் கிராமங்களுக்கும் கூடிய அந்த வசதிகளில் மிகப்பெரிய வேறுபாடு இல்லை என்று சொன்னாலும் கூட எதை தருவது அதை தரக்கூடாது என்பதிலே முன்னே இருந்த ஒரு தெளிவு இப்போது இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் அதில் ரொம்ப தீர்மானமாக இருக்கேன் அப்படி இல்லை எனக்கு பல விஷயங்கள் வேண்டாங்க கிராமத்தில் எனக்கு வேண்டியது நீங்கள் கொடுங்க குடிநீரை இன்னமும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூட ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியவில்லை அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை நம்மளால் சேர்க்க முடியவில்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்மளால் செய்தித்தாள் தர முடியும் ஆனால் தர முடியல நீங்கள் யோசித்து பாருங்கண்ணே செய்தித்தாளுங்க மித மிஞ்சி போனால் ஐந்து ரூபாயிலேருந்து எட்டு ரூபாய் பத்து ரூபாய் அவ்வளோதான் ஒரு மாதத்துக்கு நூற்றம்பது ரூபா தாங்க நீங்கள் எவ்வளோ இலவசங்கள் தரீங்க செய்தித்தாள்கள் உங்களால் இலவசமாக தர முடியாதா ஒரு தரமான செய்தித்தாள் எதுவாக வேண்டாலும் இருக்கட்டும் அப்போது நம்ம ஏன் அதை கொடுக்கல ஏனென்றால் நம்மை பொறுத்தவரையிலே வளர்கிற பருவத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவை நாம் தானமாக தருவதற்கு தயாராக இல்லை மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறோம் கேளிக்கைகளை இலவசமாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் கேளிக்கைகளுக்கு சலுகை காட்ட தயாராக இருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு வேண்டும் என்கிற அந்த ஒரு மிக முக்கியமான உலக அறிவை அவர்களும் சென்று சேர்ப்பதற்கு தயாராக இல்லை அப்படி இருக்க போது அவர்கள் மிக நிச்சயமாக சற்றே மிகவும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் சற்றை பின்தங்கியிருக்கிறார்கள் இதில் என்னென்னு இதை பற்றி நீங்கள் கேட்குறபோது அனுபவ ரீதியாக சொல்கிறேன் இரண்டு இடங்களில் கிராமப்புற இளைஞர்கள் வெகுவாக முன்னேறி இருக்கிறார்கள் இரண்டு இரண்டு இடங்களில் ஒன்று என்னென்னா கணித அறிவு இன்னைக்கு கூட சொல்கிறேன் மிக கடினமான கணித கேள்விகள் எல்லாவற்றுக்குமே கிராமப்புற மாணவர்கள் எளிதாக அளிக்கிறார்கள் நகர்ப்புற மாணவர்களால் முடியவில்லை அப்படிங்கிறதா என்னுடைய அனுபவத்தில் அழகா இது ஒன்று அப்புறம் இரண்டாவது தமிழ் நாகரிகம் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி சார்ந்த வினாக்கள் வருகிற போது சர்வசத்தியமாக கிராமப்புற இளைஞர்கள் மிக நன்றாக விடிகளிக்கிறார்கள் நகர்ப்புற இளைஞர்களை விட இளைஞர்களை விட எங்கே அடிபட்டு போகிறாங்கன்னா பொது அறிவு என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு சர்வதேச நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு எங்கள் கேட்கிற போது நடப்பு நிகழ்வு என்று சொல்கிற கரண்ட் அஃபேர்ஸ் என்று வருகிற போது எல்லாம் அவர்கள் பின்தங்கி விடுகிறார்கள் அப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க எப்படி இருக்கு அந்த ப்ரொபோஷன் விகித சார்பு எப்படி முன்ன நூறு கேள்விகளே பத்துல இருந்து இருபது வினாக்கள் வரைக்குமே ஒருவராக இருந்தது சற்றே மாறி 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 ஐம்பதுலேருந்து அறுபது வினாக்கள் வரைக்கும் அங்க வந்து இது யாருக்கு சாதகமா இருக்கு யோசிச்சு பாருங்க அப்போ கிராமப்புற இளைஞர்களுக்கும் முதல் தலைமுறை இளைஞர்களுக்கும் தமிழ் மொழி கல்வி பிடித்தவர்களுக்கும் சாதகமான ஒரு சூழல் இப்போது இல்லை தான் ஸோ அதையுமே மாற்றணுங்கிற கோரிக்கையாக வைக்கிறீங்களா நாளாக சொல்லிட்டு இருக்கோம் இது கோரிக்கை இல்லை தான் இருக்கணும் இதுதான் நியாயம் இப்போ நடப்புறது அநீதி இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அரசு பணிகள் வந்து எல்லாருக்கும் இப்போ இந்த பார்க்கக்கூடாது அத்தனையுமே சொல்லக்கூடியதுங்க அரசு பணிக்கு ஒரு போட்டி தேர்வு வைத்து உள்ளே வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த அரசு பணி பண்ணுறதுக்கு பிரமாதமும் திறமையிலே தேவையில்லை அவசியமே இல்லை ஏதோ ஒரு கடிதம் வருகிறதை எடுத்து உள்ளே வச்சு ஒரு ஃபைலில் வச்சு உங்களுக்கு பார்வைக்கு அப்படின்னு சொல்லி மேலே இதை கேட்டு அனுப்புகிறேன் அவர் அதை பார்த்து அவள் ஏதோ ஒன்று அவள் மேலே இவ்வளோ தான் நடந்துகிட்ருக்கு அரசு பணி செய்வதற்கு சரியாகவும் திறமையெல்லாம் தேவையில்லை முப்பத்தி முப்பத்தினாலு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசு பணியில் இருந்துவிட்டேன் சரிங்களா அப்போது இது செய்வதற்கும் தனி திறமையே வேண்டாம் பல பேர் எங்கிட்ட வரும்போதுலாம் கேட்பாங்க இது எப்படி போட்டி தருவது நீங்கள் வந்தீங்களா கணித அறிவு இவ்வளவு பொது அறிவு எல்லாம் படிச்சுட்டு நாங்கள் போனால் அதுக்கான பணிகளாக அதுவும் இருக்காது ரொம்ப பெரும்பாலும் இருக்காதுங்க பெரும்பாலும் இருக்காது ஏன்னு இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கணித அறிவு மற்ற அறிவு எல்லாம் ஏதோ ஒருத்தர் அவர்களை வந்து வெடிகட்டுவதற்கான ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸாக தான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் திறனை அறிவதற்கான ஒரு ப்ராசஸ் தான் அது திறனை அறிவதற்குங்கிறத விட இன்னும் கொஞ்சம் மோசமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பணியிடங்கள் பத்து லட்சம் பேர் போடுறாங்க அப்போ தொண்ணூறு லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் வரக்கூடாது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படி தான் இருக்குது இப்படி கூட அணுகுமுறை அப்படி தான் இருக்க முடியும் சற்றே எதிர்மறை அணுகுமுறை தான் ஒரு நெகட்டிவ் அப்ரோச் தான் ஆனால் இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அந்த தேர்வை எப்படி மாற்ற வேண்டும் என்றால் தமிழ் வழிக் கல்வியில் படித்த கிராமத்து முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞர்கள் உள்ளே ஒரு வருகிற வழி வருகிற மாதிரியாக தேர்வுகள் வைத்திருக்க வேண்டும் அதையும் நம்ம இருக்கோம் அதை நீங்களே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் ஒன்றுமே இல்லை யோசிச்சு பாருங்களேன் சம்பா பருவம் என்றால் என்ன நீங்கள் கேட்டு பாருங்கள் கிராமப்புறமானவன் எதுங்கேயும் போய் படிக்காமலே கொண்டு வந்து ஓதுவான் கண்மாய் என்றால் என்ன கேளுங்க அவன் சொல்லுவான் கெண்டை மீனுக்கும் கழுத்தி மீனுக்கும் என்ன வித்தியாசம் கேளுங்க அவனுக்கு சொல்ல தெரியும் சரிங்களா அவன்கிட்ட போயிட்டு ஜெர்மனியின் சான்சலர் மெர்க்கல் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ன திட்டம் கொண்டு வந்தாரெல்லாம் கேட்டால் அவனுக்கு தெரியாது இது எந்த விதத்துல படிக்க பணிக்கு இருக்கும் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நூறு வினாக்கள் இருக்கிறது என்று சொன்னால் முப்பது நாற்பது வினாக்கள் வரையில் யார் வேணுமானாலும் விடை சொல்லிவிட முடியும் அடுத்த ஒரு இருபது முப்பது வினாக்களுக்கு ஒரு சிலரால் தான் விடை சொல்லிவிட முடியும் மீதி இருக்கிற இருபது முப்பது வினாக்களுக்கு யாராலும் விடை சொல்ல முடியாதுங்கிற மாதிரியான ஒரு 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 கட்டமைப்பு உருவாக்கி இருக்கோம்ல இதுவும் உடைக்கணும் எனக்கு அது வேண்டாம் அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இங்கே இதே மொழியில் படிச்சுட்டு இது முழுசுவாக உழந்துட்டு அவன் உள்ளே ஒரு ஒரு மாதிரியாக இந்த இந்த தேர்வை நம்ம மாற்றியமைக்க வேண்டும் அவங்களுக்கு சாதகமாக இப்போ சாதகமான சூழல் இப்போது இல்லை ஸோ இன்றைக்கி இந்த சட்ட மசோதா கொண்டு வந்ததற்கு தான் நீங்கள் வெளிப்படையாக ஆதரிச்சிருக்கிறீங்க முழுக்கவும் 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 நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆதரிக்கிறேன் யார் கொண்டு வந்தாலும் நம்ம ஆதரிப்போம் இது மட்டும் போதாது அப்படிங்கிற என்ன அதான் இது சார்ந்து அடுத்தடுத்த விஷயம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க தமிழக அரசுக்குமே ஒரு கோரிக்கை வச்சிருக்க எடுத்துக்க தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் அதை சொல்லியிருக்கிறீங்க இறுதியா அவங்களுடைய கருத்தை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா தமிழ் மொழி சார்ந்து அந்த மொழி சார்ந்த பார்வை இன்னும் மக்களுக்கு வந்துருச்சா இளைஞர்கள் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இரண்டு இடங்கள்ல இளைஞர்கள் மிக நிச்சயமாக அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று மொழி அறிவு அது மிக முக்கியமான அடிப்படை பல இடங்களில் வந்து ஆச்சரியமாகவும் இருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கிறது என்ன பிழை இல்லாமல் தமிழ் எழுதுவதும் பேசுவதும் மிகவும் அரிய ஒரு செயலாக மாறிவிட்டு நம்ம வெளியே வந்தாகணும் அது ஒன்று அப்புறம் இரண்டாவது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு நான்கு ஐந்து புதிய தமிழ் சொற்களையாவது கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளுங்கள் பயன்படுத்துங்கள் அது மிக முக்கியம் தமிழ் மொழிக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு பணியாக அது இருக்கும் என்று தோன்றுகிறது தமிழ் மொழியை சுருக்குவது நமக்கு நல்லதல்ல தமிழ்மொழி சுருங்க போவதில்லை ஆனால் பயன்பாட்டில் நாம் தமிழ் மொழியை சுருக்கி கொண்டு வருகிற போது அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அது வேண்டாம் என்று நான் கருத்துக்கிறேன் ரொம்ப நன்றி வாசன் கிருஷ்ணமூர்த்தி இந்த தமிழக அரசு உணர்வர்களோட மசோதாவையும் ஆதரிச்சிருக்கிறீங்க அதே போல எந்தெந்த விஷயங்களை டிஎன்பிசி தனக்கு உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கருத்தா பதிவு பண்ணியிருக்கீங்க எங்களோட அரங்கத்துக்கு உங்களுக்கு வருகையும் கருத்தையும் மிக்க நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆய்வு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்